யோகி ராம்சுரத்குமார், யோகி ராம்சுரத்குமார், யோகி ராம்சுரத்குமார், ஜெய குரு ரயா. நாங்க பகவான வந்து யாருமே சொல்லி கும்பல, பகவான் எங்க வாழ்க்கையிலேயே இருந்திருக்கிறது, நாங்க தான் அதை வந்து உணரல. எங்களுக்கு உணர்றதுக்கு நிறைய சந்தர்ப்பம் கொடுத்தாரு, ஆனாலும் எங்களால உணர முடியல. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தான் அவரை வந்து நாங்க உணரவே ஆரம்பிச்சோம். எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சது பகவானோட டிவோட்டி தான். அப்போ எங்க கல்யாணத்துக்கு கிஃப்ட் வருது, ஒரு ஜுவல் பாக்ஸ், அதுல சிரட்டை விசிறி சிம்பல் போட்டு பகவான் பேர் போட்டு வருது. அப்பவே பகவான் எங்களை ஆட்கொண்டிருக்காரு. ஆனா எங்களுக்கு அந்த நிகழ்ச்சியில புரியல. எங்களுக்கு எங்களுக்கு ஒரு தொழில் அமைப்பையும் பகவான் தான் கொடுத்தாரு. எங்க தொழில் அமைப்புல உள்ள அந்த சிம்பலுமே பகவானோட சிரட்டை விசிறி கயிறு தான். அப்பவும் நாங்க வந்து பகவான புரியல. எங்களோட ஃபேக்டரி வாசல்ல புன்னைமரம் தான் இருக்கும், அது பகவானோட ஆசீர்வாதம். அதையும் கிடைச்சதுக்கு அப்புறமும் பகவானை வந்து நாங்க உணர முடியல எங்களால. ஆனா நாங்க உணர்ந்து அவரை அறியிற வரைக்கும் அவர் பொறுமையா காத்திருந்தாருன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு எங்க வாழ்க்கையில பகவான் வர்றதுக்கு முன்னாடி, பகவான உணர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் எல்லாமே வந்திருக்கு. ஒரு தடவை எங்க அண்ணனுக்கு வந்து ரொம்ப உடம்புக்கு சரியில்லை, ஒரு ஹார்ட் ப்ராப்ளம். அப்ப எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அம்மாவும் ஊர்ல இல்ல, அண்ணாவை நான் தான் ஆஸ்பத்திரி கூட்டு போறோம், நானே எங்க வீட்டுக்காரு போறோம். அப்ப எந்த ஊர்ல அந்த டாக்டர், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வந்து பகவானோட டிவோட்டி. அவர்கிட்ட நாங்க பார்த்துட்டு கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அவரு சொல்றாரு, ரொம்ப ரிஸ்க், நீங்க அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க, மதுரைக்கு போங்கன்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் மெத்தட் சொல்றாரு. அதெல்லாம் கேட்க கேட்க எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப அவருக்கு பின்னாடி வந்து பகவானோட போட்டோ இருக்கு. அப்ப நான், பகவானே எங்க அண்ணாவை எப்படியாவது காப்பாத்தி கொடு, எந்த பிரச்சனையும் எங்க அண்ணாவுக்கு வரக்கூடாதுன்னு நான் கும்பிடுறேன். ஆனாலும் எனக்கு வந்து சாமியை போய் பார்க்கணும்ல, எனக்கு தெரியல நேரம். அப்ப எங்க அண்ணா நான் கும்பிட்டபடி பகவான் என் சார்பு கொடுத்துருக்காரு. அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா ஆயிட்டாங்க. ஆனாலும் எனக்கு வந்து பகவானை கூப்பிடணும், வைக்கணும், அவர் நாமம் இருக்கு, அவரை பத்தி தேடணும் அப்படிங்கிற அந்த ஒரு தேடல் இல்லாமலே போயிருச்சு. ஆனா மனசுல அவர் மேல ஒரு விருப்பம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு சந்தர்ப்பத்துல பகவானோட டிவோட்டியா மாறிட்டேன் நானு. அதுக்கப்புறம் என் பொண்ணு, அவளோட குறிக்கோள், வாழ்க்கையில லட்சியம் எல்லாத்தையும் அடையிறதுக்கு பகவானோட அருள் பெருந்துணையா இருந்துச்சு. அடுத்து என் பையனையும் அதே மாதிரி ஒரு வாழ்க்கையில ஒரு லட்சியத்தோட நாங்க ஒரு குறிப்பிட்ட காலேஜ்ல, கோயம்புத்தூர்ல பிஎஸ்சி கட்ல சேர்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அந்நேரம் கவர்மெண்ட் வந்து பல ரூல்ஸ் போடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்ப ஸ்டூடெண்ட்ஸால வந்து பேலன்ஸ் பண்ணி அவங்களால படிக்க முடியல, அவ்வளோ சிரமப்படுறாங்க. கவர்மெண்ட் ஒவ்வொரு நேரமும் கட் ஆஃப் ஸ்டேட்ல வந்து மாத்திக்கிட்டே வர்றாங்க, நிறைய ரூல்ஸ் போடுறாங்க. பிள்ளைங்களால எப்படி மேனேஜ் பண்ணு தெரியல. அப்ப நம்ம பிள்ளைக்கு இந்த காலேஜ்ல சீட் கிடைக்குமான்னு ஒரு கவலை இருந்துச்சு. அப்ப எங்க வீட்டுக்காரு முன்னக்கூடிய கோயம்புத்தூர்ல போய் விசாரிக்க போறாங்க. ரிசல்ட் வர்ற அன்னைக்கு அவன் மார்க் அந்நேரம் வந்தது தெரியாது. 10 மணிக்கு தான் ரிசல்ட் வந்து, உங்க காலில 6 மணிக்கே கோயம்புத்தூர்ல போய் இறங்கிட்டாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட ஒரு காலேஜ்ல போய் என்ட்ரன்ஸ் எழுதுறதுக்கு ஃபார்ம் வாங்க போறாங்க. காலேஜ் கூட்டி இருக்கு, 10 மணிக்கு தான் திறப்போங்கிறாங்க. அந்த ஆபீஸ்ல பக்கத்துல ஒரு இடத்துல நிக்கிறாங்க, ஒரு பாலத்துக்கு அடியில ஒரு கடையில நிக்கிறாங்க. அப்ப ரிசல்ட் வருது, நாங்க எதிர்பார்த்ததை விட அவனுக்கு அவ்வளோ அதிகமான மார்க் கிடைக்குது. அப்ப எங்க வீட்டுக்காருக்கு அண்ணா ரொம்ப சந்தோஷம். அப்ப வீட்டுல நாங்க வந்து நெட்ல பாத்துக்கிட்டே இருக்கோம், ரிசல்ட் வரல எங்களுக்கு. ஆனா எங்களுக்கு வரலன்னு காட்டுற முன்னே இவங்க எங்களுக்கு ரிசல்ட் அனுப்புறாங்க. எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். நாங்க அந்த குறிப்பிட்ட காலேஜ்ல வந்து கட் ஆஃப் வந்து 195க்கு மேல இருந்தாதான் சீட்டே கிடைக்கும். அப்ப இவனோட மார்க்கு கிடைக்குமான்னு ஒரு டவுட் இருக்கு. அன்னைக்கு தேதியில பார்த்தா கட் ஆஃப் லிஸ்ட் எடுத்து போடுறாங்க, எல்லா கட் ஆஃப் மார்க்குமே குறைஞ்சு போச்சு. அப்ப இவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சாத்தியம் இருந்துச்சு. உடனே நாங்க எல்லா முயற்சியும் பண்ணி அவனை காலேஜ்ல சேர்த்தோம். அவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங் இருந்துச்சு. நாங்க வந்து நம்பவே முடியல, எங்களால அந்த காலேஜ்ல நம்ம பையன் படிப்பானா, நம்ம பிள்ளைக்கே இடம் கிடைக்குமா, நம்ம பிள்ளைங்க படிக்கணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டோமே அப்படின்னு. எங்க ஆனா எங்க ஆசை மனசுல உள்ள அந்த ஆள் மனதின் ஆசையை வந்து பகவான் தான் உணர்ந்து எங்களுக்கு எல்லா அருளும் முடிஞ்சாரு. பகவானோட அருளால நாங்க அந்த காலேஜ்ல சேர்த்தோம். அப்ப நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அவன் எக்ஸாம் எழுதி முடிச்சதும் ஆசிரமத்துக்கு மொத அப்பதான் போறோம்.
ஆசிரமத்து வாசல்ல இறங்கி உள்ள போறோம், எங்களுக்கு எதிர்த்த தேவையம்மா நிக்கிறாங்க, நின்று அங்க உள்ள பேர்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. அம்மா மயில் எல்லாத்துக்கும் சாப்பாடு வச்சுட்டு இருக்காங்க. நாங்க போய் பேசுறோம் மாதாஜிட்ட, அவங்க வந்து எங்களை விவரம் கேட்கறாங்க. கேட்டுட்டு எங்க வீட்டுக்காரரு என்ன வியாபாரம் செய்றீங்க என்னன்னு கேட்டுட்டு, உங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு பிளஸிங். என் மயனுக்கு அங்கனையே உனக்கு நல்ல மார்க் கிடைக்கும், பகவான் நாம நிறைய சொல்லு, பகவான் உனக்கு ஜனரசா மார்க் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்க. நாங்க வந்து கேட்கவே இல்லை அம்மா கிட்ட, எங்க ஆள் மனசுல அந்த ஒரு குறிக்கோளோட நாங்க பகவான்கிட்ட வர கேட்க போயிருக்கோம். எங்களோட ஆள் மனசுல என்ன இருக்குங்கிறத அவங்க ஒரு செகண்ட்ல பிளஸ்ஸிங்கா மாத்தி கொடுத்துட்டாங்க. அந்த பிளஸ்ஸிங்கும் நடைமுறையில எங்களுக்கு படிச்சிச்சு. அப்ப மாதாஜியோட ஆசீர்வாதத்துல பகவானோட அருள் வந்து நிறைஞ்சு இருக்கு அப்படின்னு நாங்க உணர்ந்தோம். எங்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய ஒவ்வொரு நாளும் பகவானோட கருணை தான், அவரோட கருணையிலதான் நாங்க வாழ்ந்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாளும் பகவானோட பிளஸ்ஸிங் தான். இன்னைக்கு இந்த இடத்துல நாங்க நாம சொல்றோம், எல்லாரையும் கூப்பிட்டு நான் வேண்டிக்கிறது பகவான்கிட்ட ஒண்ணே ஒண்ணுதான், இங்க வந்து நாம சொல்றவங்க எல்லாருக்கும் அவங்களோட பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொடுங்க பகவான். இதே என்னோட பிரார்த்தனையா இருக்கும். இன்னும் எல்லாரும் நிறைய பேர் இங்க வரணும், நிறைய பேர் நாம சொல்லணும், நிறைய பேர் பகவானோட அருள் அனுபவிக்கணும், அவரோட கருணைக்கு எல்லாரும் பாத்திரமாகணும். அதுதான் என்னோட வேண்டுதல் பகவான்கிட்ட. யோகி ராம் சொல்லுமா. Thank you.